Hi friends, welcome to Niha Tips channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்லிகைப்பூ எப்படி அழகா கட்டி வைக்கலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் click பண்ணிக்கங்க. என்ன फ्रेंड्स பாக்குறீங்க? இப்போ எங்க மல்லிகைப்பூ தோட்டத்துல தான் நாங்க இப்போ நின்னுட்டு இருக்கோம். வாங்க பூ பறிக்கலாம், ஃப்ரெஷா பறிச்சு கட்டலாம். பாருங்க எவ்வளவு அழகா மொட்டு மொட்டா சூப்பரா விட்டுருக்கு. இது நம்ம பறிச்சு ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பரா இருக்கு, மொட்டு மொட்டா இருக்கு. இத தான் நாம போய் எப்படி கட்டறதுன்னு பார்த்து கட்டி வைக்க போறோம். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து நம்ம பூ பறிச்சிட்டு வந்தாச்சு. எங்க தோட்டல இப்போ நிறைய பூ கிடைச்சிருக்கு சீசன் டைம்ங்கறனால. ஃபர்ஸ்ட் கட்டி பழகுறவங்க வந்து இந்த மாதிரி சீசன் டைம்ல வந்து கட்டி பழகினீங்கனா உங்களுக்கு வந்து ரொம்ப விலை கம்மியாவே உங்களுக்கு பூ கிடைக்கும். உங்களுக்கு கட்டி பழகவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நூல் எடுத்துக்கங்க. எப்படி கட்டி பழகணும் வாங்க பார்க்கலாம். மேலே ஒரு பூ வச்சுக்கோங்க, கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க. இது வந்து நூலை வந்து ரெண்டு காம்பும் சேர்த்து கீழே கொண்டு வந்து இப்படி ரெண்டு ரவுண்டு போட்டு இப்படி கொண்டு வந்து மேலே போட்டு டைட்டாக இப்படி பிடிச்சி இழுங்க. உங்களுக்கு அது டைட் ஆயிரும். இந்த பூ ஃபஸ்ட்டு பூ நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க, அப்போ தான் உதிராமல் இருக்கும். ரெண்டாவது அதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக கட்டிட்டு போகிறோம். பார்த்துக்குங்க எப்படின்னு சொல்லிட்டு. மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ, ரெண்டு காம்பும் சேர்த்து சுற்றி நம்ம விரல ரெண்டு சுற்றி சுற்றி இப்படி மேலே போட்டு இப்படி இழுத்தா முடிஞ்சுது. ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ, ரெண்டு காம்பையும் சுற்றுறோம். ஒரு சுற்று சுற்றி மேலே போட்டு இப்படி டைட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் பூ வைக்கும்போதே ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி முடித்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நெருக்கமாக பூ நல்லா செண்டு மாதிரி இருக்கும். அப்படியே அழகாக உதிரவும் உதிராது, பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நம்ம மெதுவாக கட்டி காட்டுறேன், பழகிறவங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக புரியும். ரெண்டு பூ வச்சுக்கோங்க, ரெண்டு காம்பையும் சேர்த்து சுற்றுங்க. இப்படி ஒரு ரவுண்டு போடுங்க, மேலே அந்த நூலை போட்டு இழுத்து டைட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நெருக்கமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட்ட கட்ட உங்களுக்கு அப்படியே ஸ்பீடு வந்துடும். இந்த மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா தலையில் வைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுது இல்லைங்க, இதுக்கு மருத்துவ குணமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம தலைவலியாக இருக்கும்போது இந்த பூவை கொஞ்சம் எடுத்து நல்லா கசக்கி நெத்தியில் பத்து போட்டோம்னா தலைவலி கொஞ்சம் நேரத்தில் போயிருங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த மல்லிகைப்பூ. இங்கே பாருங்கள் மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ, ரெண்டு காம்பையும் சேர்த்து சுற்றுங்க. ஒரு ரவுண்ட் போட்டு மேலே அதுக்குள்ளே விட்டு இழுத்திங்கன்னா முடிஞ்சுது.
உங்களுக்கு அப்படி பூ வந்து விலைக்கு வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. நாங்கள் கட்டி பழகும்போது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கி வாங்கி கட்டி வேஸ்ட் பண்ணுறது, கட்டி பழக முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பூவுக்கு பதிலாக இந்த குச்சி இல்லைன்னா இலை அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இதே மாதிரி வச்சு கட்டி பாருங்கள், அதைய இப்படி மேலே ஒரு குச்சி வச்சுக்குங்க, கீழே ஒரு குச்சி வச்சுக்குங்க, அதை வந்து இப்படி சுற்றுங்க, இதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் பழகிட்டீங்கன்னா கூட அப்புறம் பூ வாங்கி ஈஸியாக கட்டிக்கலாம். நீங்கள் அப்படியும் நீங்கள் கட்டி பழகலாம். இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது கூட நீங்கள் மரிக்கொழுந்து இல்லைன்னா கனகாம்பரம் அந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ளைனாக வைக்க பிடிக்கல, கலர் கலராக இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியும் ஆட் பண்ணி இதில் கட்டிக்கலாம். இப்போ நான் வந்து வாடாமல்லி எடுத்திருக்கேன், இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு. பாருங்கள் இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் சூப்பராக செட் ஆகும். அதுவும் இதே மாதிரி பூ மாதிரி மல்லிகைப்பூ மாதிரியே வச்சு இப்படி நான் மிங்கிள் பண்ணிட்டோம்னா சூப்பராக செட் ஆகுங்க. பாருங்கள் இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் கட்டினோம்னால உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன் தெரியும். நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வேறு எந்த பூ வேணால் அதில் மிக்ஸ் பண்ணி கட்டிக்கலாம். இல்லை ப்ளைனாக வேணுனாலும் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கட்டிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது. பாருங்க பாருங்க ஓரளவுக்கு இப்போ கட்டி முடிச்சாச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணங்காட்டி சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இந்த மாதிரியும் நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை ப்ளைனாக தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வடாமல்லி பூ ஆட் பண்ணாமல் ப்ளைனாகவும் கட்டிக்கலாம். நான் ஏற்கனவே ப்ளைனாக கட்டி வச்ச பூ இருக்குது, அது விரிஞ்சிருச்சு, அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் ப்ளைனாக கட்டின பூ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரியும் கட்டி வச்சுக்கலாம், இந்த மாதிரியும் கட்டி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பூ வந்து எப்படி கோர்க்கிறதுன்னு சொல்லி நான் போட போகிறேன். கட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்து ஈஸியாக கோர்த்து வச்சுக்கலாம். Okay friends, thank you.